திரு தனிநாயகம் அடிகளார் பன்மொழி அறிவு, பல்துறை புலமை, பன்னாட்டு தொடர்பு என தேமதுர தமிழோசையை உலகெல்லாம் பரப்பியவர். தாய் தமிழின் புகழை தரணியெங்கும் நிலைநாட்டிய உலகத் தமிழர் தவ திரு தனிநாயகம் அடிகளார். 1913 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 2 யாழ்ப்பாணத்தின் அருகே உள்ள நெடுந்தீவு என்னும் இடத்தில் தவ திரு தனிநாயகம் அடிகள் பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே கிறித்துவ மறைக்கல்வியில் தேர்ச்சி பெற்று அதில் முனைவர் பட்டமும் பெற்றார். கிறித்துவ சமயக்குருவாக கொண்டாற்ற தம்மை அர்ப்பணித்தவர். திருநெல்வேலி வடக்கன்குளம் புனித தெரேசா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். ஆங்கிலம், லத்தீன், இத்தாலி, பிரெஞ்சு, ஜெர்மன், போர்த்துகீசியம், ஸ்பானிஷ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று உலகை வளம் வந்தார் தனித்தமிழ் தொண்டு தனிநாயகம் அடிகளார். 1556 ஆண்டு ஹென்றிக் அடிகளார் அவர்களால் எழுதப்பட்டு புன்னைக்காயலில் தமிழில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட கார்தில்யா, தம்பிரான் வணக்கம் மற்றும் தமிழ் போர்த்துகீசிய அகராதி முதலிய தமிழ் அச்சு நூல்களை வாடிகன் நூலகத்தில் இருந்து தேடி கண்டுபிடித்து உலகறிய செய்தார் தனிநாயகம் அடிகளார். தமிழ் ஆய்வுகள் முறையாகவும் முனைப்பாகவும் நடக்க தமிழின் அனைத்து உலக தொடர்புக்கு இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் என்னும் உலக அமைப்பை நிறுவினார் தனிநாயகம் அடிகளார். 1966 மலேசியா கோலாலம்பூரில் முதல் உலகத் தமிழ் மாநாட்டையும், 1968 சென்னையில் 2 உலகத் தமிழ் மாநாட்டையும், 1970 பிரான்ஸ் பாரிஸில் 3 உலகத் தமிழ் மாநாட்டையும், 1974 யாழ்ப்பாணத்தில் 4 உலகத் தமிழ் மாநாட்டையும் உலகத் தமிழர்களை ஒன்று கூட்ட உயர்தமிழ் வளர்ச்சிக்கு இந்த மாநாடுகளை நடத்தி தமிழின் புகழை உலகெங்கும் பரப்பினார் தனிநாயகம் அடிகளார். சென்னை உலகத் தமிழ் மாநாட்டுக்கு பின்னர் சென்னை மாநகரிலே உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்னும் ஆய்வு நிறுவனத்தை தமிழக அரசு மற்றும் யுனெஸ்கோ ஆதரவோடு நிறுவினார். தமிழின் பன்முக பெருமையை தரணியெங்கும் பரவிட தமிழ் கல்ச்சர் என்னும் ஆங்கில ஏட்டை துவக்கினார். தமிழ் தூது உள்ளிட்ட தரமான ஆய்வு நூல்கள், அரிய கருத்துக்கள் நிறைந்த ஆய்வு கட்டுரைகள், மொழி, இலக்கியம், பண்பாடு, வரலாறு என எண்ணற்ற நூல்களை எழுதி தமிழின் பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்டினார் தனிநாயகம் அடிகளார்.